யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். உள்ளும் புறமும் என்று சொல்கிறார். உள்ள வர்றதுனா இயேசுக்குள்ள வர்றது, புறமேன்னு அர்த்தம். இயேசுவோடு இருந்ததுனா இயேசுக்குள்ள இருந்து இயேசுவோடு கூட நீ புறம்பே போனால், புறம்பேன்னு சொன்னால் உலகத்துக்கு போகுதல், உலகத்துக்குள்ளே உன்னுடைய வேலைக்கு, தொழிலுக்கு, உன்னுடைய பிஸ்னஸுக்கு, நீ சந்திக்கக்கூடிய பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு நீ வெளியே போகும் பொழுது இயேசுனோடு கூட வருகிறார். அவர் உன்னை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாதலை தருவேன். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆகவே அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. அவன் சிறைச்சாலைக்கு போனாலும் அங்கே தேவன் இருந்தார். தாவீதோடு கூட கர்த்தர் ஆகவே அவன் வெற்றி நீ புறம்பே செல்லும் பொழுது, இயேசுக்குள்ள இருந்து நீ வெளி உலகத்திற்கும் வேலைக்காய் பிசினஸுக்காய் செல்லும் பொழுது எல்லாவற்றும் உனக்கு ஜெயம், எல்லாவற்றும் உனக்கு வெற்றி, எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம், வெளியேயும் உனக்கு மேய்ச்சலை கத்த தருவார். கத்தருக்கு மகிமை உண்டாவதாக.